கருத்தந்தையர்களுக்கு புதிய குரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இசை இயலமைத்து வெளியிட்ட அழைத்தேன் என்ற குறுந்தகடானது அனைவருக்கும் நினைவு பரிசாக கொடுக்கப்படுகிறது. Bye.
5/12/2011 4/12/2012 அன்று குருத்து அருள் பொழிவு பெறும் எம் மண்ணின் புதிய குரு அருட்டு சி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களுக்கு மிக்கேல்பட்டி இளைஞர் மன்றத்தினரால் வாசித்து அளிக்கப்பட்ட வாழ்த்துப்பா. முகமூடி அணிந்து திரியும் இந்த சமுதாயத்தின் முகவரி தேடி எத்தனை பேர் அடைகின்றனர்? அந்த வரிசையில் ஒளிந்து கொண்டிருக்கும் நிஜமுகம் தேடி ஒரு புது பயணம் இவருக்கு. ஆம், இயேசுக்கான எண்ணங்களோடு இவரது பயணம் ஆரம்பமாகிறது. அவரது வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் உயிர் கொடுக்க நற்செய்தி என்னும் ஆயுதம் கையிலேந்தி போருக்கு தயாராகிறார். கரை படிந்த சில மன மேலும் சிறப்பாக என் மண்ணின் மைந்தனாம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களை வரவேற்பதில் எம் இதயம் உவகையால் பூத்து குலுங்குகிறது. இவரின் தியாகம், அன்பு, பாசம், மாண்பு இவை அனைத்தும் மகிழ்ச்சியின் சிகரத்திற்கு எங்களை இட்டுச் செல்கிறது. கிராம மக்களின் அனைவரின் சார்பாக கோடி மலர் கொட்டி வரவேற்று பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றோம். பெர்னாண்டஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து வருகிறார் கிராமத்தின் ட்ரஸ்டி அமல்ராஜ் அவர்கள். திரு அமல்ராஜ் அவர்கள் எங்களுடைய கிராமத்திற்கு இந்த குறிப்பிட்ட விழாவிற்கு ஊக்கமும் ஆர்வமும் கொடுத்த எல்லா நிகழ்ச்சிகளிலுமே எங்களை ஊக்கப்படுத்தி எங்களுடைய பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துகிறோம். அடுத்ததாக எங்களுடைய உதவி தந்தை அவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தி மகிழ்விக்கின்றோம். புதிய குரு அவர்களுக்கு மிக்கேல்பட்டி மகளிர் மன்றத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை மகிழ்ச்சியோடு அணிவிக்கின்றோம். மக்கள், இளைஞர் மன்றம், இளம்பெண்கள் மன்றம் புதிய குருவை வாழ்த்தி வரவேற்றதற்கு எங்களது நன்றிகள். அடுத்ததாக புதிய குரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களை வாழ்த்தி வாழ்த்துப்பா வாசித்தளிக்க அருட்செல்வன் தயாநிதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வாழ்த்துகிறோம் கவிதைகளால் எமது புதிய குருவாம் அருட்தந்தை ஜார்ஜ் அவர்களை தூய அதிதூதர் மண்ணில் திரு சின்னப்பன் திருமதி அலங்காரம் ஈன்றடித்த மென்மையின் கணினி கருவிலே உன்னை குருவாக குறித்து வைத்த நம் இறைவனை எண்ணி நான் வியக்கின்றேன். உன் எளிமையின் தூய்மையின் முன் பசும்பாலின் வெண்மை கூட தோற்று போகும். உதடுகள் விரியாது பேசும் நீ எத்தனை உள்ளங்களில் மலர்ந்திருக்கிறாய். அன்பின் வானம் உன்னை நட்சத்திரமாய் சூடிக்கொள்ளும். குளிரூட்டும் வெண்ணிலா கூட அமைதியை உன்னிடம் கடன் கேட்கும். மண்ணில் நெல் விதைப்பவன் காணும் அறுவடையினும் இறை திருவுளம் நிறைவேற்ற நற்செய்தியின் விழுமியங்களாம் பா பண் இசைத்து குறுந்தகடு வெளியிடுகிறாய். கடின முயற்சிக்கு இறை தேடலோடு இன்னும் பல இமாலய சாதனைகள் கண்டிட மன நிறைவோடு வாழ்த்துகிறேன். எத்தனையோ பேர் இந்த நாள் எங்கு வரும் என்று ஏங்கி கிடந்தார்கள். அத்தனை பேரிலே ஒருவனாக உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது வரும் இந்த மகிழ்ச்சிக்குரிய
அருட்பொழிவு பெற்று முதல் திருப்பலியை நம்முடைய மக்களோடு இணைந்து நிறைவேற்றும் தருணம் எப்பொழுது வரும் என்று ஏங்கி தவித்த தருணம் இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது. உண்மையிலேயே உளப்பூரிப்படைகிறேன். இசையால் இறைவனை மயக்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் புதிய குரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தன்னுடைய நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் இறை வார்த்தை முழக்கமிட்டு தன்னுடைய இசையால் இறைவனை எந்நாடும் புகழ்ந்திட வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். நன்றி. எனது குடும்பத்தின் சார்பாக எனது பேரன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களுக்கு இந்த குருக்களே, அருட்தந்தை ஜோஷுவா, அருட்தந்தை ஜெகன், அருட்தந்தை மரியன், அருட்தந்தை ஜார்ஜ் பெர்னாண்டஸ், ஞானம் நிறைந்த அருட்தந்தையர்களே, அறிவில் சிறந்த ஆசிரியர்களே, பாசம் நிறைந்த பெற்றோரே, உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், மனு குலத்திலே யாரால் யார் என்று இனம் கண்டுகொள்ளப்படாத ஒரு இஸ்ரேல் குலத்தை தந்தையாகிய கடவுள் மோசேயின் வழியாக அற்புதமாக விடுதலை வாழ்விற்கு அழைத்து சென்றார். அதே போல
நலிந்த இந்த கிராமத்திலிருந்து கடவுள் அன்னை மரியாள் மரியாதை உயர்த்தியதை போல தாழ்நிலை நின்ற தம் அடியவரை கடற்கண் நோக்கி அருட்தந்தை ஜார்ஜ் அவர்களை இந்த உன்னத நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு முதலில் நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் அருட்தந்தை ஜார்ஜ் அவர்கள் உடலினால் நலிவுற்ற அனைத்து மக்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுக்கவும், அதே போல யாரெல்லாம் மனதளவில் காயப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல மருத்துவராக திகழவும், இதற்கெல்லாம் மேலாக அறியாமை இருளில் இருக்கும் மக்களுக்கெல்லாம் அறிவொளியூட்டி அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்தவும், அனைத்திற்கும் மேலாக ஆன்மீக வாழ்வில் யாரெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை வாழ்வை கொடுத்து ஆண்டவன் பதம் சேர்க்கவும், அவரை நிறைவாக வாழ்த்தி அவருடைய திறமைகளை எல்லாம் அவருடைய அனைத்து உடல் பொருள் ஆவிய அனைத்தையும் அனைத்து மக்களையும் அன்பு செய்து வாழவும், அதிலும் குறிப்பாக அடித்தட்டு மக்களின் வாழ்வில் விடுதலை கொண்டு வருவதற்காக அவர் அனைத்தையும் திறம்பட செய்ய வேண்டும் என்றும், பக்தியாய் ஜெபிக்கவும் அயராது உழைக்கவும் அவருக்கு இறைவன் நிறைவாக ஆசிரையும் அருளையும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டி அவரை நான் வாழ்த்துகிறேன். Benedict XVI cordially invites the requested apostolic blessing to Reverend George Fernandez and invokes an abundance of divine graces on the occasion of his priestly ordination. St. Michael's Church, Mikkelpatti, India, December 4, 2011. Signed by Cardinal for Pope 16th Benedict, blessed and presented by Reverend Father Dr. Santiago, Chief Secretary, All Religious Peace Commission, Vatican, Rome.
இறை திருவுளத்தை நிறைவேற்ற என்ற விருது வாக்குடன் குருத்துவ வாழ்விற்கு தம்மையே அர்ப்பணித்த அண்ணன் அருட்திரு சி சார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களுக்கு மாணவர் நலச்சங்கத்தின் சார்பாக வாசித்து அருளப்பட்ட வாழ்த்துப்பா. பட்டு கம்பளம் விரிக்கப்படவில்லை, வாழ்த்துக்கள் வழங்கப்படவில்லை, பெரிய பள்ளங்களும் கூரிய முட்களும் சின்னஞ்சிறிய பாதைகளில் பதியப்பட்டிருந்தன. ஆம், தனக்கென வாழ்வதே தவறாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தவனுக்காகவும் இயேசுவுக்காகவும் இவரது பாதங்கள் இவரை இழுத்துச் சென்றன. தனக்கென வாழ்வதே தகராறாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தவனுக்காகவும் இயேசுவுக்காகவும் இவரது பாதங்கள் இவரை இழுத்துச் சென்றன. வாக்கு மனு உருவானவருக்குள் இவரும் வசப்பட்டு விட்டார். வாக்கு மனு உருவானவருக்குள் இவரும் வசப்பட்டு விட்டார். சமுதாயத்தில் கிடக்கும் அசட்டு சம்பிரதாயங்களை அடித்து நொறுக்க இவர் எடுத்திருக்கும் சின்னதொரு அவதாரம் இது. அசட்டு சம்பிரதாயங்களை அடித்து நொறுக்க இவர் எடுத்திருக்கும் புதியதொரு அவதாரம் இது. ஆம், ஒளியேந்திய இவரது பணிக்கு நாமும் திரியாவோம். வெளிச்சமாகட்டும் இறை அரசு, வெளிச்சமாகட்டும் இறை அரசு. இறைவனுக்கு நன்றி. நான் 4/12/2011, இடம் மிக்கேல்பட்டி. தங்க குலமுடைய தலை சார்ந்த தம்பதி நச்சவத்தால் சின்னப்பன் மோட்ச அலங்காரம் பெற்றெடுத்த பேரறிவு பெருமகன் வாழிய வாழியவே. ஊர் போற்று முத்தமன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பால் போற்ற தம் வாழ்வை துவங்கிடும் வழங்குவார்கள்.
உள்ளத்தில் துணிவியா கணிதர் காட்சி கொடிபோல் இருப்பார் இடத்தில் உள்ளத்தில் துணிவியா கணிதர் காட்சி கொடிபோல் இருப்பார் இடத்தில் சிறந்த